அண்ணாமலைக்கு எதிராக போஸ்டர் ஒட்டி அசிங்கப்பட்ட திமுக. பாருங்க, அண்ணாமலைக்கு எந்த வகையெல்லாம் தாக்கலான்னு வந்து பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நேரடியாக வந்து மோத முடியல. அதனால பாருங்க, ஒரு போஸ்டர் ஒட்டிக்காங்கன்னா அதுல பிடிஆர், உதயநிதி, அடுத்த மு க ஸ்டாலின் இவங்கெல்லாம் சிங்கங்கள். சிங்கங்கள் முன்னால வந்து ஆடுகளுக்கு என்ன வேலை அப்படின்னு வந்து போஸ்டர்ல எழுதியிருக்காங்க. பாருங்க, அண்ணாமலை தாக்காம தாக்கியிருக்காங்க. ஆனா வந்து இதுதான் உங்களுக்கு பாருங்க, இப்ப இந்த போஸ்டர் கூட அண்ணாமலை பேரை போட முடியல. அந்த ஆக்கத்துல தான் நீங்க இருக்கீங்க இப்போ. அந்த போஸ்டர் கூட அண்ணாமலை பேரை போட்டு நீங்க ஆடு மட்டும் சொல்ல வேண்டியதானே, அதை கூட சொல்லுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை. இதுல நீங்க வந்து அண்ணாமலை நேரடியாக சந்திக்க முடியுமாக்கும். அண்ணாடி நேரடியா வந்து நீங்க பேச்சு கொடுத்து அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதனுடைய. ஏன்னா சிங்கம் எனக்கும் தனியா தான் வரும், இதுதான் உண்மை. இந்த கூத்தாடி கூட்டினதான் இந்த நாலு மூணு சேர்ந்துக்கிட்டு வந்து இந்த போஸ்டர் ஓட்டிட்டு அலையும். அண்ணாமலைக்கு அப்படி இல்லை, எதை செஞ்சாலும் நேரடியாக செய்வார். சிங்கம் காட்டுக்குள்ளே என்றைக்கும் சிங்கமைக்கு தான் ராஜா. அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்றைக்கும் அண்ணாமலை தான் ராஜா, இதுதான் உண்மை. நீங்கள் வந்து எத்தனை போஸ்டர் ஒட்டிருந்தாலும் உங்களால் அந்த பேரை கூட இப்போ எடுக்க முடியலையே அந்த போஸ்டரில் அண்ணாமலைங்கிறது. ஏன் பயந்துட்டு ஆகணும், நேரடியாக வந்து பேசுங்க. பேச முடியுமா? பிடிஆர்னா இருந்தாலும் சரி, உதயநிதியாக இருந்தாலும் சரி, மு க ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எந்த விதமானாலும் அண்ணாமலைக்கே ரெடியாக இருக்காரு. அவங்களால தான் பேச முடியலையே. இது இல்லாமல் அண்ணாமலைக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப அதாவது கேவலப்படுத்துற மாதிரி பேசுறாராம். மக்கள் புரிஞ்சுக்கணுமா ஆடுன்னு சொல்லலாம். அவர் தொழில் வந்து உண்மையிலே இயற்கையான தொழில். உங்களுக்கு என்ன தொழில் இருக்கு? பிடிஆர் என்ன தொழில் பண்ணார் அங்கே இப்போ அமெரிக்காவில்? நம்ம ஊரை மாதிரி நம்ம தொழிலாக பண்ணிட்டு இருந்தார். அவர் வேறு தொழில் பண்ணியிருந்தாரு, ஒரு விவசாயம் பண்ணவர். அடுத்தால கருணாநிதி குடும்பம் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கு யாருக்குன்னு தெரியாது. ஒரு தொழிலும் பண்ணலை, சும்மா தான் இருக்காங்க. ஏதோ பணத்தை வச்சு என்ன தொழில் பண்ணுவோம் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுதான் உண்மை. இதான் அவருக்கு சில நேரம் அண்ணாமலைக்கு வந்து கேட்காம உங்களுக்கு கேள்வி கேட்கற உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அண்ணாமலை தான் இருக்கு டைரக்ட் சொல்லலாம், நான் இதான் ஆடு மேய்க்க தான் ஆடு மேய்ச்சி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு சொல்லுங்க, உங்களால் சொல்ல முடியாத. வேற ஒன்றும் கிடையாது. அண்ணாமலைக்கிட்ட வந்து உங்களால் பேச முடியல. அதனால நீங்க இப்படிலாம் எப்படிலாம் நீங்க அண்ணாமலைக்கு வந்து தரைக்குறவா பேசணும், இப்படி போஸ்டர் ஒட்டிட்டு அழைதீங்க. ஏன்னா அந்த போஸ்டர் ஒட்டுறது தொழிலே உங்க குல தொழில் மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அவங்க சினிமா தானே உங்க குலதொழில். சினிமாவில் வந்து மூணு மணி நேரத்துக்கு வந்து பார்க்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சு. உண்மை எதுவுமே அதில் கிடையாது. இல்லை அண்ணாமலைக்கு எல்லாமே உண்மை இருக்குது.